सर्ववेदांत सिद्धांत गोचरम तमगोचरम गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंश्रयः यद्विभाति सदने कदा ब्रह्मात् हेमवत्स्वयमभिक्रियं सदा ब्रह्मतत्त्वमसि भावयात्मनि यच्चकास्त्य अनपरं परात्परम् प्रत्ययेकरसमात्मलक्षणम् सत्यचित्सुखमनन्तमव्ययम् ब्रह्मतत्त्वमसि भावयात्मनि उक्तमर्थमिममात्मनि स्वयम् भावयेत् प्रतितयुक्तिभिर्धिया संशयादिरहितं कराम्भुवत् तेन तत्त्वनिगमो भविष्यति निधिध्यासनम् मनोनिग्रह रूप निधिध्यासनम् ஞானம் ஞான பலன் அல்லது ஞானத்தை அடைந்த பிறகு மகாவாக்கிய விசாரம் மகாவாக்கிய தாத்பரிய நிச்சயமான பிறகு அந்த சப்ஜெக்ட்ல அந்த தாத்பரியத்துல நான்கிற விஷயத்துல பகவானுங்கிற விஷயத்துல எந்த விதமான கிஞ்சித்தும் சந்தேகமற்ற ஞானம் சம்சயரகித ஞானம் அப்படிப்பட்ட ஞானம் அகம் பிரம்ம அஸ்மி அந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற விஷயத்தை ஊர்ஜிதம் பண்ண அந்த அந்தக்கரணமானது அதற்கு ஃபர்தரா வந்து எந்த மாதிரி விஷயம் தேவைப்படுறது அப்படின்னா இந்த ஞான ஞானம் வந்து பிரயோஜனம் அவைலபிலிட்டி ஆஃப் திஸ் நாலேஜ் இந்த ஒரு பிரயோஜனத்துக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா இவ்வளோ நாள் அஜ்ஞானத்துடைய விஷயமாக அந்தக்கரணம் முக்கியமா மனசானது பழக்கப்பட்டிருக்கிறது ஓரியன்ட் ஆயிருக்கிறது ஒரு விதமான பேட்டர்ன்ல அதோடைய தாட் ப்ராசஸ் அதோடைய சிந்தனை எப்படியெல்லாம் மனசு வந்து விவகாரத்துல ஈடுபட்டிருக்கு எப்படிப்பட்ட விஷயமாக யோசிச்சிருக்கு நான்கிற விஷயத்துக்கு எப்படி பொருள்படுத்தியிருக்கிறது ஜகத்து உலகங்கிற விஷயத்துக்கு என்ன பொருள் வைத்திருந்தது பகவானுங்கிறதுக்கு என்ன பொருள் இருக்கிறது இல்லையா இது எல்லாமே எந்த அறிவு தவறான அறிவை பேஸ் பண்ணி இந்த மனமானது பழக்கப்பட்டு ஓரியன்ட் ஆகி ஒரு விதமான பேட்டர்ன்ல செயல்பாடுல இருந்ததோ அந்த விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி டெலிபரேட்டா நம்ம அந்த பேட்டர்னையும் மாற்ற வேண்டியிருக்கிறது அல்லது மாற்ற வேண்டியிருக்கிறது அப்படின்னா நம்மளுடைய வில்ல பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் அடைந்த அறிவை மனசுல கொண்டு வரதுனால அந்த பழக்கப்பட்ட விஷயம் வந்து அங்கேயும் சீர்திருத்தப்படுகிறது ஏன் அப்படின்னாக்க இவ்வளவு நாள் ஐ எம் த ஸ்மால்
நான் வந்து ஒரு ஜீவன், நான் பிறப்பு இறப்பு உடையவன், நான் வந்து ஜீவாத்மா பரமாத்மால இருந்து நேரானவன். இப்படி எல்லாம் தவறான அறிவுனால என்ன ஆகுறது, இந்த மனசானது வந்து அது அந்த ஆஸ்பெக்ட்லயே போய் எல்லா விதத்திலையும் ஈடுபாடல இருந்தது. அதை மாத்துறதுக்காக அதே நேரத்துல இதை வேற மாதிரி எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அடைந்த அறிவை வந்து நம்ம பலன், அதோடைய பலன் வந்து நமக்கு நேச்சுரலா கிடைக்கணும், நேச்சுரலா அது வந்து நமக்கு நாலேஜ் நமக்கு அவைலபிளா இருக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய மனசானத அல்லது அந்த எண்ணத்தோட பேட்டர்னை இது எல்லாவற்றையும் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதையும் நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கிறது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நமக்கு வந்து அந்த மனசு வந்து ஒரு விதமான பழக்கத்துல ஈடுபாடுல இருக்கிறதுனால அதையும் நம்ம கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு. இதுதான் நம்ம சாதாரணமா என்ன சொல்லுவோம், வாட் ஆர் யுவர் ஹேபிட்ஸ் அப்படின்னு குழந்தையில கேட்போம். என்னெல்லாம் பழக்க வழக்கங்கள் இருக்கு அப்படின்னு கேட்போம். அந்த பழக்க வழக்கங்கிற அந்த வேர்டு வந்து குறிக்கிறது எது அப்படின்னா, நேச்சுரலா பண்றது இல்லையா, பழக்க பழகிடுது அப்படின்னா என்ன அர்த்தம், அதற்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு என்ன சொல்றது, யோசிச்சோ இல்ல அதை வந்து வந்து இன்வோக் பண்ணியோ அப்படிலாம் நம்ம பண்ண மாட்டோம். நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன்னா, எடுத்து ஒரு டூ வீலர் டிரைவிங் லைசன்ஸுக்கு முன்னாடி அப்புறம் கொஞ்ச நாள் ஓட்டின பிறகு அதோடைய டோட்டல் நம்மளுடைய மனோபாவம் அந்த ஆக்டிவிட்டியில ஈடுபடும் போது எப்படி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். முந்தானியத்துக்கு நீங்க டூ வீலர்ல போனேன் அப்படின்னா லாக்டவுன்ல போயிருக்க கூடாது, போன வாசம் இல்ல போன வருஷம் போயிருந்தேன் வச்சுக்கோங்களேன். அப்படி நம்ம போயிருந்தோமே ஆனால் எப்படி நம்ம யோசிச்சு இப்ப ஏன் காலை தூக்கி போடணும் ஸ்டார்ட் பண்ணணும் இப்படி எல்லாம் யோசிச்சு ஒரு ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா வந்து மெட்டாடிக்கலா பண்றோமா அப்படின்னா, நேச்சுரலா பண்றோம். ஏன் உட்காந்து டக்கு டக்கு டக்குனு ஓகே பாய் அப்படின்னு கிளம்பிடுவோம் இல்லையா. அது என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு நமக்கு, அப்கோர்ஸ் அதோடைய நாலேஜ் இருக்கு, ஆனா அந்த நாலேஜ் வந்து சகஜமா நமக்கு அந்த ஆக்டிவிட்டியில நமக்கு அவைலபிளா இருக்கிறது இல்லையா. இது ஒரு சின்ன உதாரணம். அப்போ இங்க என்ன விஷயத்தை நம்ம ஹைலைட் பண்றோம் அப்படின்னா, மனசுங்கிற ஒரு கரணம் எது வந்து எண்ணங்கள் ரூபமா அதுல இருந்து ஆக்ஷன் ஆனது அதோடைய தொடர்பும் அதோடைய எஃபெக்ட் இருக்கிறதோ அந்த மனமானது எப்படிப்பட்ட பழக்கத்தில் இருக்கிறது, எதுல எந்த விஷயத்தில் ஊறி இருக்கிறது இவ்வளவு நாள் இல்லையா. அப்போ இப்ப என்ன, இவ்வளவு நாள் எந்த இவ்வளவு ஜென்மால இவ்வளவு இவ்வளவு விஷயத்துல இவ்வளவு இந்த கிளாஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நமக்கே தெரியும், ஐ எம் த சம்சாரி, நான் வந்து எல்லாவற்றுக்கும் உட்பட்டவன் அப்படின்னு நிறைய மிஸ்கன்செப்ஷன் நம்ம பத்தி இருந்தது, பகவானை பத்தி இருந்தது. இப்ப இதெல்லாம் அதை நீங்கின பிறகு அந்த ஊறி இருக்கிற மனச வந்து மீண்டும் கொஞ்சம் நம்ம அதை வந்து ப்ராப்பரா எடுத்து அதையும் நம்ம சீர்திருத்தனம்ங்கிற வார்த்தை குறைக்கிறதுனால அந்த சீர்திருத்தனம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். திருத்தருங்கிறது என்ன, ஏதோ தப்பா இருக்கிறது அப்படி பண்ணல, பட் இந்த அறிவு நமக்கு சகஜமா நமக்கு எண்ணங்கள் ரூபமாக நமக்கு எப்பவுமே அவைலபிளா இருக்கிறதுக்கு நம்ம அந்த பயிற்சி நம்ம எடுக்கணும். அதற்கு தான் இந்த ஆத்ம தியானம், மீண்டும் மீண்டும் அடைந்த அறிவை வந்து மனதில் மீண்டும் மீண்டும் பொறுத்து மீண்டும் மீண்டும் அதை ஞாபகப்படுத்துற மாதிரி என்ன ஆகிறது அப்படின்னா, நான்கிற விஷயத்துக்கு எங்கேயுமே என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்திலிருந்து பழைய பழக்கத்தினால ஸ்லிப் ஆகாம இருக்கிறது. அச்சுதா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பகவானுக்கு, அச்சுதாய நமஹா. அச்சுதா அப்படின்னா எப்பவுமே கிஞ்சித்தும் தன்னுடைய ஸ்வரூபத்திலிருந்து அந்த வழிக்கிறது ஸ்லிப் ஆகிறது சொல்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஸ்வரூபம், அப்படிப்பட்டவர் அந்த நிலை நமக்கு வரணும் அப்படிங்கிற விஷயமும் இருந்ததுனாலதான் நம்மளுடைய இந்த ஞானமானது எந்த சிரவணத்துல தாத்பரிய நிச்சயமானது பண்ணி இந்த ஞானமானது நமக்கு நமக்கு கை கூடித்தோ ஞான உற்பத்தி நமக்கு ஏற்பட்டதோ அந்த ஞானமானது சந்தேகமற்ற மனனம் பண்ணின விஷயம் நமக்கு டோட்டலா பிரயோஜனத்தை அளிக்கக்கூடிய விஷயமாக ஞானத்தோடைய அங்கம் சிரவணத்தோடைய அங்கம் மனனம் நிதித்தியாசனம். அந்த நிதித்தியாசனத்தை பத்தி விலாவரியா டீட்டெயிலா இங்க ஆச்சாரியால் பகவத் பாதால் வந்து நமக்கு அழகா எடுத்து சொல்றார். அப்ப என்ன ஆகிறது, எவ்வளவு சீரியஸா நம்ம சாதனை பண்ணி அல்லது எவ்வளவு சீரியஸா வந்து நமக்கு விவேக வைராக்கியங்களாகிய அறிவு அடைந்து அந்த அறிவுல இருந்து எது வந்து நித்தியம்
எது நான் எது பிரம்மன் அப்படிங்கிற அறிவு அடையறதுக்கான எந்த அளவுக்கு தீவிரமா நம்ம சிரவணம் பண்ணினோமோ அதே அளவுக்கு தீவிரமாக இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மனனமானதும் இது எல்லாத்த விட இன்னும் அதிகமாக நிதித்தியாசனத்துல நம்மளுடைய வாழ்வு காலம் மட்டும் இதுல ஈடுபடணும். அதனாலதான் ஞான யோகம் அப்படின்னா அப்படியே முடிச்சு ஃபைவ் இயர் கோர்ஸ் அப்படின்னு பண்றது இல்ல. சிரவண மனன நிதித்தியாசனமானது தொடர்ந்து ஒரு சைக்கிளா 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 நம்ம மீண்டும் மீண்டும் பௌனே புண்ணிய சிரவணம் புரியாது அப்படின்னா அது அதே சிரவணமானது முதல்ல ஸ்டார்டிங்ல ஓ இதுதான் அப்படின்னு புரிய வரும். அதே சிரவணமானது பல பல சந்தேகங்கள் உற்பத்தியானது எல்லாமே சம்சய நிவர்த்தி பண்றது. அதே சிரவணமானது என்ன பண்றது அப்படின்னா நமக்கு ஆத்ம தியானத்துக்கும் இல்லது அல்லது அந்த மனதில் வாசனா லோபமா வாசனை பத்தி சொல்ல போறது அந்த பழைய விஷயத்தினால விபரீத பாவனை என்ன ஏற்படுறதோ அதை வந்து தூரம் பண்ற மாதிரி நிவர்த்தி பண்ற மாதிரி நமக்கு அதே சிரவணமானது அமையறது. புரியலா? அப்போ அதனாலதான் சாதன சதுஷ்டய சம்பத்தி அதுல முக்கியமா சமதம உபரம அப்படிங்கிற விஷயமானது அந்த சக்க சம்பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மனதை வந்து ஒரே விஷயத்துல அடைந்த அறிவில் நான்கிற விஷயம் நான் பிரம்மங்கிற விஷயத்துல மனது தொடர்ந்து அதுலயே இருக்கிறதா? இப்போ ஆப்போசிட்டா இருக்கு, நான் த ஜீவா அப்படிங்கிறது. அப்படி மனசு வந்து ஈடுபடுறதுக்கு அந்த அளவுக்கு மனசுக்கு தெம்பு தேவையா இருக்கு, அந்த அளவுக்கு மனசுக்கு மெச்சூரிட்டியும் பக்குவமும் தேவையா இருக்கு. அதனாலதான் ஆதி காலத்துல ஆரம்ப காலத்துல பண்ணினக்கூடிய தியானாதிகள் பகவான வந்து பகவான் வேற நான் வேற அப்படிங்கிற சாதாரண பக்தனாக நம்ம பண்ணின தியானமானது ஃபைனலா ஆத்ம தியானத்துக்கும் மனசை ஒரே விஷயத்தில் பொருத்தி அதையே சிந்தனை பண்ணி அதே விஷயத்த ஃபைனலா நான்கிற விஷயத்த டோட்டல் ஸ்வரூபத்தை ஓனர்ஷிப் பண்றதுக்கு நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. புரியறது இல்லையா? இப்ப சட்டலா நம்ம புரிஞ்சுக்கணும், புத்தியையும் மனசும் நம்ம பிரிச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம், அதுதான் நிதித்தியாசனம். அதை வந்து ரொம்ப அழகா சொல்லி இங்க 264-65 அழகா கன்க்ளூட் பண்றாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, தத்துவ நிகமாக சம்சயாதி ரகிதம் பவிஷ்யதி. அப்படி இந்த டோட்டல் தியானம் பண்றதுனால என்ன இவம் அர்த்தம் பாவையே திருத்தம் யுக்தி, சந்தேகமற்ற இந்த ஞானத்தை மீண்டும் மீண்டும் ஆத்மனி பாவையே இத தொடர்ந்து ஆத்ம தியானம் பண்றதுனால எந்த தத்துவம் பிரம்ம ஞானமானது எது ஃபைனல் நாலேஜோ எது அல்டிமேட் நாலேஜோ அது சம்சயமற்ற விஷயமாக எனக்கு இயல்பாக நான்கிற விஷயத்தில் டோட்டலா அது மயமாக ஆகிறதுக்கும் பவிஷ்யதி அது எனக்கு கை கூடும், அது எனக்கு கிடைக்கும். எப்படி அப்படின்னா, எப்படி வந்து கையில ஜலம் இருக்கு அப்படின்னு எவ்வளவு கிளியரா நம்மளால சொல்ல முடியும், எவ்வளோ தெள்ள தெளிவாக வந்து அதை நம்ம பார்த்து அதோடைய விஷயம் நமக்கு புரியறதோ அந்த அளவுக்கு என்ன கண்ணை மூடிட்டு இருந்தா கூட என்ன சில நேரத்துல தூங்கிட்டு இருப்போம் அப்படியே சாஞ்சிடும், டக்குன்னு கையில ஒரு டிராப் இடும், கையில டிராப் இருக்கு அப்படி. அந்த அளவுக்கு நமக்கு சப்கான்சியஸ் மைண்ட் அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஜலம் கையில இருக்கிறது அப்படிங்கிற உணர்வு தன்னுணர்வு எந்த அளவுக்கு இருக்கணுமோ இருக்கிறதோ அதே போல இந்த ஆத்ம தியானத்து மூலியமாக என்ன நான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற தன்னுணர்வு கர அம்புவது அந்த அளவுக்கு தெள்ள தெளிவாக நமக்கு அவைலபிளா இருக்கும் அந்த அறிவு. அப்போ என்ன இங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஞானம் இருந்தால் ஹாபிட்ஸ் ஒரு பக்கம், பழக்க வழக்கங்கள் ஒரு பக்கம், சம்ஸ்காரம் ஒரு பக்கம். அந்த சம்ஸ்காரங்கள் அறிவு நமக்கு ஏற்பட்ட பிறகு அந்த சம்ஸ்காரங்களையும் தனியாக நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. அறிவுனால சம்ஸ்காரம் தன்னை தனியா அதுவே புசுக்குன்னு மாறுறது இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும்ங்க. ஞானம் ஏற்பட்ட பிறகும் சம்ஸ்காரத்தோடைய சீர்திருப்பு அப்படிங்கிற அந்த கோட்ஸ்ல யூஸ் பண்ற சீர்திருத்துறது அப்படிங்கறது அதை நீங்க சரியாக நீங்க கம்யூனிகேஷன் கரெக்டா புரிஞ்சுக்கணும். அப்படி அந்த ஹாபிட்ஸையும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நம்ம பழைய பழக்கம் எதெல்லாம் விபரீதமா இருக்கோ இந்த அபேத ஞானம் ஐக்கிய ஞானத்துக்கு எது விபரீதமா இருக்கோ அதையும் நம்ம இது பண்ண வேண்டியிருக்கிறது. அப்போ என்னுடைய ஹாபிட் எப்படிப்பட்ட ஹாபிட்ஸ் இது, எப்படிப்பட்ட சம்ஸ்காரம் இது அப்படின்னா, நான்கிற விஷயத்தில் எப்படி என்னுடைய கண்ணோட்டம் இருந்தது, ஜகத்துங்கிற விஷயத்தில் என்னுடைய கண்ணோட்டம் என்ன இருந்தது, பகவானுங்கிற விஷயத்தில் என்னுடைய கண்ணோட்டம் என்ன இருந்தது, என் மேல் இருக்கிற கண்ணோட்டம், உலகம் மேல இருக்கிற கண்ணோட்டம், இது எல்லாமே இப்போ டோட்டலா புரட்டி போட்ட மாதிரி நமக்கு இந்த ஞானத்தினால மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்தை எடுத்துட்டு நம்ம அதையும்
அது பழக்கப்பட்டதுனால இந்த பழக்கத்தையும் நம்ம மாறவே மாத்திக்க வேண்டி இருக்கிறது. அதனால இது வந்து இப்படிப்பட்ட அறிவாக இருக்கிறது. அப்போ டோட்டல் மனதளவிலையும் என்னுடைய ஸ்வரூபத்தை ஓனர்ஷிப் பண்ணி, அதே நேரத்துல என்னுடைய ஸ்வரூபம் எது இல்லவோ, எது என்னுடைய தாற்காலிகமாக என்னுடைய ரோல்ஸாக அகங்காரமாக எது வந்து சும்மா தோற்றத்துக்கு கல்பிதமாக இருக்கோ அதை டோட்டலா ரிஜெக்ட் பண்றதும், அகம் பிரம்ம அப்படிங்கிற அந்த சத்து சித்து ஆனந்த சத்தியம் ஞானம் அனந்த பிரம்மவை ஓனர்ஷிப் பண்றது தான் இந்த பயிற்சி அப்படிங்கறத வந்து கன்க்ளூட் பண்ண போறார். அதுதான் பார்த்துட்டு வரோம். 265 स्वंबोधमात्रं परिशुद्धतत्त्वम् विज्ञाय संघे नृपवच्च सैन्यै तदाश्रय स्वात्मनि सर्वदा स्थितः विलाप्य ब्रह्मणि विश्वजातम् அழகா வந்து இந்த சாதனையுடைய பல பல ஸ்டேஜ் மாதிரி இங்க பிரசன்ட் பண்றார். எப்படி அப்படின்னா, ஸ்வம் போத மாத்திரம் பரிசுத்த தத்துவம் விஞ்ஞாய. என்ன பண்ணணும் முதல்ல அப்படின்னா, வந்து நான் அப்படிங்கிற அந்த விஷயம், நானுங்கிறது வந்து நேச்சுரல், நமக்கு நான் 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 எல்லா காலத்திலையும் அது தொடர்ந்து இருக்கிறது இல்லையா. ஐ காக்னிஷன் எப்படி இருக்கிறது, தொடர்ந்து இருக்கிறது. அந்த ஐ காக்னிஷன் என்னது அப்படிங்கறத வந்து தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். தெல்ல தெளிவா நம்ம வந்து என்ன தெளிவாக நம்ம அந்த அறிவு நமக்கு உறுதியாகணும் அப்படிங்கிறது. எப்படி அப்படின்னா, நான்கிறது என்னது, ஸ்வம் போத மாத்திரம். ஸ்வம் நான், போத மாத்திரம் அப்படின்னா சைத்தன்யம், சுத்த சைத்தன்யம், சைத்தன்ய வஸ்து. சைத்தன்யம்னா என்னன்னு நம்ம இப்ப கேட்க கூடாது, நிதித்தியாசனம் படிச்சுருக்கோம். எப்படிப்பட்டது, பரிசுத்த தத்துவம். அதே விஷயம் சொல்றதுனா கான்சியஸ்னஸ் குறிக்கிறது, பரிசுத்த தத்துவம் அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ குறிக்கிறது, ரியாலிட்டியை கொடுக்கறது. ஒண்ணு வந்து சித், ஒண்ணு வந்து சத், சத்து சித். அதுதான் தொம்பத லட்சியார்த்தம்ங்கிற தெல்ல தெளிவான அறிவு நமக்கு இருக்கணும். அப்ப ஆரம்பத்துல எப்படி இருக்கிறது, ஐ ஆம் த பாடி மைண்ட் அப்படிங்கிற விஷயத்துல மேக்சிமம் ஈடுபடுறது. அதே விஷயம் என்ன ஆயிடுறது நமக்கு மனசுலயும், நான் அந்த உடம்பு, நான் மனசு அப்படிங்கிற நேச்சுரலா அந்த ஹபிச்சுவலா அது ஏற்பட்டிருக்கிறது, கரெக்டா. அப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கை இது என்ன தெரியறது, இது அடிக்கடி கேட்டிருக்கேன் நான் இல்லையா. இது வந்து கை, இந்த கை மட்டும் தெரியறதா அப்படின்னா, இந்த கையை பார்க்கும் போதே நம்ம எப்படி லைட்டையும் சேர்த்து பாக்குறோமோ, லைட் இருக்கிறதும் எப்படி உணர்கிறோமோ இல்லையா. ஹால் அப்படின்னு சொல்லும் போதே, ஹால் அப்படிங்கிற அந்த நாலு செவரை வந்து குறிப்பிடும் போது எதை ரெக்கக்னைஸ் பண்றோம், ஆகாசத்தையும் சேர்த்து ரெக்கக்னைஸ் பண்றோம். அப்போ ஹால் உடைய அனுபவம் அல்லது கையுடைய அனுபவம் நமக்கு இருக்கும் போதே நமக்கு நேச்சுரலா என்ன ஆகிறது, கண்ணுக்கு அப்படியே ஒரு இந்த கை அளவுக்கு கிளியரா தெரியலன்னா கூட நமக்கு என்ன என்ன நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன இருக்கிறது, ஆகாசமும் பிரகாசமும் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறது, கரெக்டா. எப்படி அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த இடத்துல வந்து அதோடைய காக்னிஷன் நமக்கு ஏற்படுறது. அதே மாதிரி நமக்கு நான், ஐ ஆம் ராமசுவாமி அப்படின்னு நான் சொல்லும் போதே, கரெக்டா, என்ன இருக்கிறது, ராமசுவாமிங்கிறது வந்து அனாத்ம சரீரத்துடைய பெயரை குறிக்கிறது. நான் சொல்லும் போது ஆத்ம சைத்தன்யத்தை குறிப்பிடுறது. அப்போ ஐ ஆம் ராமசுவாமின்னு நம்ம குறிப்பிடும் போதே ஆத்ம அனாத்மா இரண்டத்துடைய காக்னிஷனும் நமக்கு இருக்கிறது. ஆனா என்ன மிஸ்டேக், எங்க மிஸ்டேக் பண்ணிடுறோம் அப்படின்னா, ஆத்ம அனாத்ம விவேகமானது நமக்கு தகராறுல இருக்கிறது, கரெக்டா. அப்போ அது ஃபர்ஸ்ட் நமக்கு வேதாந்தத்துல வந்து முதல் ஸ்டேஜ்ல வந்து ஆத்ம அனாத்ம விவேகம் விஜ்ஞாய அப்படின்னா ஆத்ம அனாத்ம விவேகம் பண்ணி இந்த உடம்பு மனசுக்கு சாட்சியா இருக்கிற சைத்தன்யம், அந்த சைத்தன்யம் எப்படிப்பட்ட ஸ்வரூபம், எல்லாவற்றுக்கும் சத்வஸ்துவாக இருக்கக்கூடிய
சத் பிரம்ம வஸ்து அந்த பரிசுத்த தத்துவம் சத் ஸ்வம் போத மாத்திரம் அது அகம் ஸ்வம் நான் என்று விஜ்ஞாய தெல்ல தெளிவா தெரிந்த பிறகு புரிந்த பிறகு புரியுது இல்லையா எந்த கன்ஃபியூஷன் இல்லாம அப்ப டீச்சிங் அப்படிதான் ஆரம்பிக்கிறது இங்க பாரு நீ யாரு பாரு பஞ்ச கோஷம் இருக்கு பாரு சரீரத்ரயம் இருக்கு பாரு அப்படின்னு சங்கே சங்கே அப்படின்னா எது சங்கே இந்த இடத்துல சங்கம் சங்கே அப்படின்னா சங்கம் சங்கம் சங்கம்னா ஒரு கூட்டம் ஒரு குரூப் கரெக்டா இப்ப சங்கம் அப்படின்னா போலீஸ்கார வந்து கட்டையால் அடிப்பான் என்னது குரூப்பா இருக்க கூடாது ஏய் குரூப்பா இருக்காத போ கொரோனா இருக்குன்னு சொல்றான் புரியுதா ஓகே அது வேற டாபிக் அது மாதிரி போயிடும் இங்க சங்கே அப்படின்னா என்ன இந்த இடத்துல சங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் பாடி மைண்ட் சென்சஸ் அந்த அதோடைய அசம்பிளி அந்த அசம்பிளேஜ குறிப்பிடுறது அந்த சங்கமானது இந்த சங்கத்தில் வெளிப்படுகிறது அல்லது என்ன சொல்ல வருது இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் எப்படி கை அப்படின்னு சொல்லிட்டு லைட்டையும் உணரு பிரகாசத்தையும் உணருன்னு எப்படி சொல்லப்படுகிறதோ பரு ஷரீர திரயம் பஞ்சகோஷா அப்படின்னு சொல்லிவிட்டு பஞ்சகோஷ விலக்ஷணம் ஒண்ணு இருக்கிறது பாரு ஷரீரத்ரய வெதிரிக்தம் ஒண்ணு இருக்கிறது பாரு சாட்சி சைத்தன்யம் இருக்கிறது பாரு அந்த ஆத்மா தான் நான் நீ அப்படின்னு உணரு அப்படின்னு நமக்கு டீச்சிங் ஆரம்பிக்கிறது கரெக்டா ஓகே அப்போ இப்போ இந்த அகம் சைத்தன்யா அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் நமக்கு அப்படின்னா நீங்க ரசகுல்லா பண்ணி பார்த்திருக்கேனோ ரோஷகுல்லா எப்படி இருக்கும் அது வெறும் டப்பால வெறும் வெள்ள வெளியா ரவுண்டா இருந்தா என்ன பண்ணுவோம் தருந்து பார்த்து ஐய என்னது இது பஞ்சு பஞ்சா ஏதோ கொடுத்துருக்கேன் இது ரசகுல்லா இல்லைன்னு போட்டுடுவோம் இல்லையா ரசகுல்லா நமக்கு எப்படி இருக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து ரசகுல்லா இப்பெல்லாம் அந்த டப்பாலயும் முன்னாடி எல்லாம் பானையில கொடுத்துட்டு இருந்தா இப்ப கூட சில இடத்துல பானையில கிடைக்கிறது என்ன பண்ணுவோம் எப்படி இப்படி ஷேக் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்கணும் அங்க அந்த சக்கர பாக எப்படி அப்படியே மூமெண்ட்ல இருக்கணும் கரெக்டா அந்த ரவுண்ட் ரவுண்டா அது எல்லாமே டொங்கு டொங்குன்னு இடிக்கணும் அதான் ஃபர்ஸ்ட் ஃபீலிங் நமக்கு அப்போ ஒரு ஆசை வரும் ரசகுல்லா சாப்பிடணும் இல்லையா அப்போ அங்க என்ன ஆகுறது அந்த ரசகுல்லா அந்த சக்கர பாக எப்படி இருக்கு ரசகுல்லால மொத்தமா நன்னா ஊறி இருக்கணும் இல்லையா அப்படி அகங்கிற லட்சியார்த்தம் அகங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் எப்படி வந்து அந்த ரசகுல்லாவா அப்படி இருக்கிறதோ வித விதமா உதாரணம் நம்ம கொடுப்போம் என்ன அப்படின்னா தெல்ல தெளிவா ஆத்ம அனாத்மா விவேகம் அகம்ங்கிறது ஆத்ம சைத்தன்யம் அதுதான் சத்து அதுதான் சித்து அதுதான் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் அதுதான் பியூர் கான்சியஸ்னஸ் உணர்வுக்கணும் அப்படி நம்ம இந்த விஜ்ஞான விவேகம் பண்ணணும் எப்படி அப்படின்னா ஒரு உதாரணம் கொடுக்கற நிர்பஷ்ட சைன்யங்கி எப்படி வந்து அனாத்மா அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடும் போதே இதற்கெல்லாம் ஆதாரமாக இது எல்லாம் இயங்கக்கூடிய காரணமாக இதோடைய இயக்கத்துக்கும் இதோடைய இருப்புக்கும் எது காரணமாக இருக்கிறதோ அது ஆத்மான்னு எப்படி உணர்கிறோம் எப்படி உணர்கிறோம்னா நம்ம எப்படி வந்து ஒரு பெரிய சைன்யம் ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஒரு பெரிய சேனையில வந்து எப்படி தெல்ல தெளிவா இதுதான் ராஜா அப்படின்னு நம்ம திரிச்சு கண்டுபிடிக்கிறோம் அது பண்ண தெரியணும் பெரிய ஃபோர்ஸ்ல வந்து யாரு வந்து பெரிய கமாண்டர் யாரு மேஜர் யாரு ஹெட் அப்படிங்கறது தெல்ல தெளிவா நமக்கு தெரியும் இங்க எப்படின்னா நிறைய அப்படி பச்சை குட்டி எல்லாம் போட்டுண்டு ஃபுல்லா அதோடைய டோட்டலா நமக்கு டிஃப்ரெண்டா தெரியும் அப்போ ஒரு ஒரு சிப்பாகிக்கு ஒரு சேனை சேனாதிபதிக்கும் ஒரு ஒரு சேனாதிபதினா மொத்த சேனத்தை குறிக்கிறது சைன்யத்தை குறிக்கிறது அதற்கும் ராஜாவுக்கும் அந்த ராஜாவை மொத்த சேனையில எப்படி நம்ம தெல்ல தெளிவா வந்துதான் ராஜா அப்படின்னு நம்ம தெல்ல தெளிவா புரிஞ்சுப்போமோ தெல்ல தெளிவா நம்ம எப்படி அதை உணர்வோமோ அதே போல என்ன அகம் ஆத்மா அப்படின்னு இந்த டோட்டல் சங்காதம் காரிய கரண சங்காதம்னு பேர் எது பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் சங்கே அதுல நீ விவேகம் பண்ணி விஞ்ஞாய அப்படி நீ புரிந்து கொள்ளப்பா அதை வந்து உறுதிப்படுத்த நிச்சய ஞானமாக இருக்க வேண்டும் அதுல வந்து எந்த அளவுல இப்போ இதெல்லாம் புத்தியில இதை உறுதி பண்ணத மீண்டும் மீண்டும் மனசுல இப்படி கொண்டு வா அப்படிங்கிறத உறுதி கொடுத்துறேன் திரும்பி அதுக்கப்புறம் என்னது அடுத்தது என்னது அப்படின்னா இதோடைய ஃபர்தர் ஸ்டெப்பாக ததாஸ்ரய ஸ்வாத்மனி சர்வதா எப்படி நான் அப்படிங்கிற விஷயத்த பாடி மைண்ட்ல இருந்து நான் தான் சைத்தன்யம் பிரம்ம வஸ்து அப்படின்னு புரிஞ்சதோ அதுல இருந்து என்ன பண்ணணும் உலகத்துல நான் ஒருத்தன் உலகத்தில் நான் இருக்கின்றேன் அப்படிங்கிற விஷயம் எண்ணம் இருக்கிறது அந்த விஷயத்தை என்ன பண்ணணும்
ததாஶ்ரய ஸ்வாத்மனி சர்வதாஸ்திதா. நான் சத்தியம் ஞானம் பிரம்ம சத்து சித்து ஆத்மா அகம் அப்படின்னு புரிந்த பிறகு என்னதான் எல்லாமே ஆசிரயித்து இருக்கிறது, என்னிடத்தில் இந்த சர்வமும் இருக்கிறது, என்னிடத்தில் இந்த ஜகத் இருக்கிறது. ஸ்திதா ஸ்வாத்மனி சர்வதா, நான் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்றேன், அதிஷ்டானமாக இருக்கின்றேன் இல்லையா. மொத்த என்ன உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான வெரைட்டி வெரைட்டி ஆஃப் ஆர்மனன்ஸ் குழந்தை எல்லாம் சொல்லும் ஆர்னமெண்ட்ஸ் அப்படி எல்லாம் சொல்லும் மாத்தி மாத்தி ஆர்னமெண்ட்ஸ். எல்லா விதமான நகையாதிகளுக்கு எவ்வளவு அதிஷ்டானம் இருக்கு, எதை சார்ந்து இருக்கிறது எல்லாமே ஏக தங்கம். அந்த தங்கம் துபாயில் இருக்கிறது, அந்த தங்க மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லக்கூடாது, இப்பெல்லாம் எங்கயும் போக முடியாது இல்லையா. இப்போ எல்லாம் அந்த துபாயில இருக்கிற சர்வ நகைகள், எல்லா நகைகள் உலகத்தில் இருக்க எல்லா ஆர்னமெண்ட்ஸும் கொண்டு வாங்க நகைய, எவ்வளவு இருக்கு விஷயம், ஏக்கமாக ஒரு அதிஷ்டானம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது இல்லையா. அப்படிப்பட்ட சர்வதா சத்து சித்து ஞானம் அல்லது சத்து சித்து ஆனந்தம், சத்தியம் ஞானம் அனந்தம் அகம் அப்படிங்கிற அறிவு எதனால என்ன, ததாஸ்ரயஹா ஸ்வாத்மனி சர்வதா, நான் தான் மொத்த ஜகத்துக்கு 7-14 லோகங்களுக்கு இந்த சர்வதா நானே அதிஷ்டானம். என்னில் இருக்கிறது இந்த ஜகம் ஜகத்து, நானாக இருக்கிறது இந்த ஜகம் ஜகத்து, புரியறது இல்லையா. அப்போ தங்கம் சொல்லலாம், துபாயில இருக்கக்கூடிய அந்த நகை கடையில எல்லாமாகவும், US இருக்கக்கூடிய எல்லா நகைகளாகவும் சர்வதா நானே தான் இருக்கிறேன் சொல்லலாமா. அதே போல அதாஸ்ரய அகம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம ஆத்ம சைத்தன்யம் ஸ்வாத்மனி சர்வதா, நான் தான் எல்லாமாகவும் எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமாக இருக்கின்றேன் இல்லையா. அப்போ அப்படிப்பட்ட அப்போ அப்போ வந்து நான் அப்பா, நான் அம்மா, நான் தாத்தா, நான் பாட்டி, ஐ எம் த பாஸ், ஐ எம் த மேனேஜர், ஐ எம் த எம்ப்ளாய், இதெல்லாம் என்னது, வெறும்ன வேஷம். ஏக சிவாஜி நவராத்திரி, ஏக சிவாஜி நவராத்திரி, நவராத்திரியில 9 பேரா வந்து ஒரே சிவாஜி தான், டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வேஷம். எவ்வளவு சிவாஜி, எவ்வளவு ஹீரோ, ஒரு ஹீரோ தான் அங்க இல்லையா. எப்படி நம்ம எல்லாம் சும்மா சுவாரஸ்யமா அதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். அப்போ எல்லாமே அந்த ரோல் எல்லாமே தாத்காலிகமானது, அத அந்த ரோலை நானுன்னு நினைச்சுட்டு இருக்கோம், அதை டிஸ்கிளைம் பண்ணி நான் சர்வதா ஆத்மனி அகம் பிரம்ம அஸ்மி இதிங்கிறத டோட்டலா கிளைம் பண்ணேன். அது 2வது ஸ்டேஜ். அயம் ஆத்மா ந அனாத்மா, அகம் சர்வ ஜெகத் அதிஷ்டான, அயம் சத்தியம் இல்லையா, அது 2வது ஸ்டேஜ். 3வது என்னது, விலாப்பிய விஸ்வஜாதம். விஸ்வஜாதம், விஸ்வஜாதம்னா மொத்தம், இந்த மொத்த ஜெகத்தை குறிக்கிறது, புரியுதா. அப்போ இந்த ஜெகத்தை என்ன பண்ணணும், விலாப்பிய 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 அப்படின்னா நான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமா இருக்கேன் அப்படின்னா நான் இருக்கேன் இந்த ஜெகத் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஐடியா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, துவைத்தம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கிறது. இங்க என்ன, அகம் சாந்தம் சிவம் அத்வைதம். அப்போ அத்வைத்தம் அப்படின்னா இந்த ஜெகத் எப்படி இருக்கிறது, விலாப்பிய விலாப்பியன்னா ரிசால்வ், எப்படி ரிசால்வ் பண்ணணும், எப்படி எல்லா நகைகளும் தங்கம் அப்படிங்கிற சத் வஸ்துல ரிசால்வ் ஆகிடுதோ, எப்படி எல்லா பானையும் எல்லா களிமண்ணால செய்யப்பட்ட தட்டுகளும் எல்லா விதமான சக்திகளும் எல்லா விதமான எக்ஸெட்ரா எக்ஸெட்ராவர்களும் களிமண்ணு தாங்கிற களிமண்ணில் ரிசால்வ் ஆகிறதோ, எப்படி அந்த நாமரூபமானது அதிஷ்டானத்துல சத்துல எது வஸ்துவோ அதுல ஒடுங்குகிறதோ, அகம் சத்து நான் எல்லாவற்றுக்கும் சத்திய வஸ்து, ஐ ஆம் த பிரம்மன், புரியுறதா, ஐ ஆம் பிரம்மன். அப்போ சர்வ ஜெகத் என்னது, வேர்ல்டுங்கிறது வந்து வேர்டு, வெறும் நாம ரூபம், வேற ஒரு வஸ்து கிடையாது, எல்லாமே பிரம்மன் தான், வஸ்து ஒண்ணுதான். எப்படி நகை அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேர்ல தங்கத்தை குறிப்பிடுறோமோ, ஜகத்துங்கிறது வந்து ஒரு விஷயத்தை பிரம்மத்தை தான் குறிப்பிடுறோம், ஒரு நாம ரூபம் அப்படிங்கிற இந்த என்டயர் எக்ஸ்பீரியன்ஷியல் ரியாலிட்டி வந்து வெறும் கல்பித்த நாம ரூபம். அனுபவத்துல ஏற்படக்கூடிய இந்த அனுபவம்லாம் அனுபவத்துடைய இந்த உண்மையத்துவம் அப்படி சொல்றேன் நான், ஒரு வார்த்தை இந்த டிக்ஷனரி கிடையாது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அனுபவம்லாம் எவ்வளவு உண்மையாக எனக்கு இருக்கிறதோ அந்த உண்மையெல்லாம் எப்படி, எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா எந்த அளவுக்கு என்னுடைய கனவு உண்மையோ,
இந்த விவகாரம் இந்த உலகம் இங்க ஏற்படுற எல்லா விஷயமும் இந்த அகங்காரம் அதுல இருந்து எல்லாமே இது வந்து வந்திருக்கு இல்லையா அந்த அகங்காராதிகள் அதுல இருந்து மமகாராதிகள் சர்வ விவகாரம் எந்த அளவுக்கு உண்மை கனவு எவ்வளோ உண்மையோ அவ்வளோ உண்மை ஜாகரத்தா பிரபஞ்ச சர்வ விவகார வியாபாரிக சத்தியம் இது சொப்னவது எப்படி வஸ்து வந்து ஒண்ணுதான் அகம் சத்தியம் நான் தான் சத்தியம் விலாப்பி அப்படின்னா இந்த மொத்த ஜகத்து கனவு போல அதற்கு ஒரு தனி சப்ஸ்டன்ஸ் வஸ்து கிடையாது நானே எல்லாம் புரியுது இல்லையா அப்போ எப்படி வந்து பாம்புடைய சினிமா எல்லாம் பார்த்துருக்கணும் இன்னைக்கு ஒரே சினிமா எக்ஸாம்பிளா வருது பாம்பை பல்ல புடுங்கிட்டு சினிமால யூஸ் பண்ணுவான் இந்த பாம்பை ஹீரோ கையில பிடிக்கிறதும் அப்படியே கழுத்துல போட்டுக்கிறதும் இல்ல இருக்கு இல்ல பல்லு புடுங்கி பண்ணுவான் ஒண்ணு பண்ணாதுன்னு தெரியும் புரியறது இல்லையா அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்து மித்யா இது வெறும்ன தோற்றம் நான் தான் எல்லாமே அப்படின்னு உணர்ந்த பிறகு இந்த சர்வ விவகாரம் சர்வ ஜெகத்து எப்படி இது வெறும்னா எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இது நான் இதுல சத்தியத்துவம் டோட்டலா நீங்கி விடுறதுனால நான் தான் சத்தியம் இந்த ஜெகத்து மித்யாங்கிற அறிவு கம்ப்ளீட்டா வந்ததுனால என்ன ஆயிடுறது இந்த ஜெகத்தானது விலாபிய ஜெகத்துன்னு ஒண்ணு தனியா ஒண்ணு கிடையாது இருப்பது நான் தான் அப்படின்னு எப்படி பரமசிவனுக்கு அதே அந்த கருணாகம் அலங்காரமோ நமக்கு அது எப்படி அலங்கோலமோ அப்போ ஜெகத்துல சத்தியத்துவம் இருக்கிற மட்டும் அது நமக்கு சம்சாரத்தை குறிப்பிடுறது அப்போ அதே ஜெகத்து என்ன அதோடைய சத்தியத்துவம் நான் தான் உணர்ந்த பிறகு என்ன ஆயிடுறது அது வந்து எனக்கு ஒரு சும்மா ஒரு சினிமா எப்படி நம்ம பார்த்து அப்படி ரசிச்சுட்டு அந்த இடத்துல ரோல் பிளே பண்ணிட்டு போயிட்டே இருக்கோமோ அது மாதிரி நிஜ வாழ்க்கையும் நிஜ வாழ்க்கைன்னா எந்த நிஜ வாழ்க்கை இந்த வியாபாரிக நிஜம் நாட் பாரமார்த்திக நிஜம் அப்படி அப்படிங்கறத டோட்டலா அகம் ஆத்மா அகம் அந்த ஆத்மா தான் நான் தான் எல்லாவற்றுக்கும் இந்த ஜெகத்துக்கு நான் தான் ஆதாரம் எல்லாமே மொத்த ஜெகத்தும் என்னிடத்தில் இருக்கிறது அந்த ஜெகத்து எனக்கு வேறாக இல்லை நான் தான் எல்லாமே மத்ஸ்தானி சர்வபூதானி அச்சமத்ஸ்தானி பாரத அச்சாகம் தேஷ் அவஸ்திதா அப்படின்னு எப்படி சொல்லப்பட்டதோ அதே விஷயத்த இங்க கீதையில சொன்னதையே இங்க வந்து திருப்பி ஞாபகப்படுத்துற ஓகே அப்படிப்பட்டவன் நான் என்று மீண்டும் மீண்டும் ஆத்மனி பாவைய அப்படி பண்றதுனால நமக்கு மனசளவுல ஹபிச்சுவலா இதெல்லாம் இப்படி நேச்சுரலா நான் வேற அப்படின்னா வேற எல்லாம் இருக்கிறதோ வேறுபாடுகள் அதுவும் நீங்கிவிடும் அடுத்தது என்னது 266 புத்தௌ குஹாயாம் சதசத் விலக்ஷணம் புனர்நதஸ்யாங்ககுஹாப்ரவேஷஃ அப்போ அகம் சத்தியம் சர்வம் மித்யா அப்படிங்கிற விஷயத்த மீண்டும் மீண்டும் ஆத்மனி பாவைய அப்போ இங்க என்ன சொல்றார் பிரம்ம சது அசது விலக்ஷணம் இல்லையா புத்தௌ குஹாயாம் சதசத் விலக்ஷணம் பிரம்ம அஸ்தி பிரம்ம சத்தியமாக எது சத்வஸ்துவாக எது சதசத் விலக்ஷணம் சதசத் விலக்ஷணம் பார்த்துட்டோம் எது வந்து ஸ்தூல சூக்ம பிரபஞ்சத்துக்கு வேறாக இதற்கெல்லாம் அதிஷ்டானமாக இதற்கெல்லாம் உட்பட்டதாக இல்லையோ புரியறது இல்லையா இதற்கு அது மூர்த அமூர்த விலக்ஷணா சாட்சி சைத்தன்யா அப்படிங்கிறது வந்து பிரம்மன் அப்படிப்பட்ட பிரம்மன் என்னது சத்து சத்துனா எக்ஸிஸ்டன்ஸ் எதை நீக்க முடியாதோ பிரம்ம பரம் அத்விதீயம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் பிரம்ம அத்விதீயம் பிரம்மன் ஒன்றாக இருக்கிறது தங்கம் பார்த்திருக்கோம் இல்லையா அதேதான் பரம் பரம் அப்படின்னா எல்லா விதமான இரட்டைகள்ல இருந்து வேறானது கரெக்டா நம்ம ராத்திரி பகல் சுகம் துக்கம் இப்படி நிறைய இரட்டைகள் இருக்கு துவந்தம் இருக்கிறது பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் இருக்கிறது பகல் இரவு இப்படிலாம் இருக்கிறது இல்லையா அதுல இருந்து ஏன் இரண்டு இரண்ட இந்த துவந்தத்திலேருந்து வேறுபட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் இதற்கு ஒரு ஆப்போசிட் கிடையாது ஏன் பிரம்மன் ஏகா சத்து அத்வைதம் அதனால பரம் அப்சல்யூட் இன்னொரு அர்த்தம் வந்து பாரமார்த்திகம் அந்த பிரம்மன் எப்படி நமக்கு எப்படி இருக்கிறது புத்தோ குஹாயாம் அஸ்தி
புத்தோ குஹாயாம். புத்தோ அப்படின்னா இங்க புத்தி அந்த கரணத்தை குறிக்கிறது. அந்த கரணத்தை அந்த கரணத்தோடைய குகையில இது சாட்சி சைத்தன்யமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, பிரகாச ஸ்வரூபமாக இருக்கிறது இல்லையா. இப்போ பிரகாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? லைவ், லைஃப் பிரின்சிபிளாக இருக்கிறது. அது என்னது? சைத்தன்யம், சாட்சி. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி தெரியும். புத்தி எப்படி? புத்தி ஆக்சுவலி ஜடம், அது பிரகாசமா இருக்கிறது. புத்தி பிரகாசமா இருக்கான்னா எந்த பிரகாசத்தை குறிப்பிடுறோமோ அதே தான் இங்க. அந்த பிரகாசத்துவம் சைத்தன்ய சாட்சி. புரியுது இல்லையா? சாட்சி சைத்தன்ய ரூபேன புத்தி ஏவ உபலப்யதே. இந்த இடத்துல சூக்ம சரீரம்னு சொல்லலாம், முக்கியமா அந்த கரணம் சொல்லலாம் இல்லையா. அந்த அந்த கரணத்துல எந்த சைத்தன்யமானது பிரதிபலிக்கிறதோ, எப்படி புத்தியில தான் பிரதிபலிக்கிறது, சரீரத்துல பிரதிபலிக்கிறது இல்ல. அதே மாதிரி அதனால புத்தோ குஹாயாம், இந்த இடத்துல புத்தோ குஹாயாம் ஏவ அப்படின்னு சொல்லும் போது எல்லாமாக எல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய அந்த சாட்சி சைத்தன்யமானது புத்தியிலையும் புத்தியில பிரதிபலிக்கிறது அப்படின்னு சமீபத்தை குறிக்கிறது. வீடு முழுக்க வயரிங் எல்லா இடத்துலயும் மெயின் ஆன் பண்ண எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துலயும் இருக்கிறது இல்லையா. ஆனா சில இடத்துல அழகா நமக்கு பிரகாசிக்கிறது, சில இடத்துல அது வந்து நமக்கு மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஃபேன் போட்டோம்னா ஃபேன் சுத்துறது மூலியமா, சுவிட்ச போட்டோம் அப்படின்னா ஃபேனை போடுறதுன்னா ஃபேனை போடுறது பொட்டுன்னு அப்படி புரிஞ்சக்கூடாது. சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா ஃபேன் சுத்துறது. ஃபேன் சுத்துறதுல வச்சுட்டு என்ன பண்றோம் நம்ம? கரண்ட் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. அதே நேரத்துல பக்கத்துல போய் ஃபேன் பக்கத்துல இருக்கிற செவரை தொட்டா ஷாக் அடிக்குமா? அடிக்காது. அதான் ஃபேனுக்குள்ள அந்த மோட்டருக்குள்ள கை விட்டா கண்டிப்பா ஷாக் அடிக்கும் இல்லையா. அதே போல என்ன, மொத்த சரீரத்துல எல்லாமாக நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய எச்சாப்னோத்தி ஆத்மா, எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த ஆத்ம சைத்தன்ய தத்துவம் புத்தியில் புத்தி குகையில் அது பிரதிபலிக்கிறது. அங்க பளிச்சுன்னு வெளிப்படுறது, அங்க மேனிஃபெஸ்ட் ஆகிறது. ததாத்மனா அத்ர குஹாயாம் வசேத், அப்படி அந்த சைத்தன்யம் நான் என்று அந்த விஷயத்தை உணர்ந்து அதை மீண்டும் மீண்டும் மனதில் கொண்டு வா. வசேத்து அந்த விஷயத்தில் அந்த சைத்தன்யத்தை கிளைம் பண்ணு. அதில் தன்னுடைய புத்தியை, புத்தியுடைய எண்ண ஓட்டங்களை அந்த சாட்சி சைத்தன்யத்தின் மேல் பொருத்துவாயாக. அத்ர குஹாயாம் வசேத் ததாத்மனா, அப்படி மீண்டும் மீண்டும் பிரம்மணி பாவையே, அது பிரம்ம. அந்த சாட்சி சைத்தன்யம் எப்படிப்பட்டது? தது ஆத்மனா, பிரம்ம ஆத்மனா, அதுதான் பிரம்ம வஸ்து. அப்போ நான்கிற விஷயத்துக்கு எதை நான்னு குறிப்பிடுறோமோ, அந்த புத்தி மனசோ நான் அல்ல. இந்த புத்தி மனசு எதனால இயங்கப்படுகிறதோ, புத்தி இருக்கு மனசு இருக்குன்னு எதை வைத்து சொல்லப்படுகிறோமோ அந்த வஸ்து சாட்சி, அது வந்து பிரம்மன். அந்த பிரம்ம சைத்தன்யம் சைத்தன்ய ரூபேன என்னுடைய ஹிருதய குகையிலேயே அது வந்து பிரதிபலித்திருக்கு. அது நான் என்று மீண்டும் மீண்டும் அத்ர குஹாயாம் வசே, அதில் மனசை ஸ்திரமாகவி, மனசை வந்து அதுல பொறுத்து. தஸ்ய, அதனால என்ன 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 பெனிஃபிட் அப்படின்னா, எந்த ஒரு ஒரு எண்ணங்கள் ஒரு ஒரு தாட் வருது நமக்கு தெரியணும். சும்மா ட்ரை பண்ணி பாருங்க, கண்ணை மூடின்னு எண்ணம் வருதா, என்ன எண்ணம் வருது ஃபர்ஸ்ட் இதை அப்சர்வ் பண்ணுங்க. அதுவே நமக்கு வந்து நமக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமப்படுவோம் இல்லையா. ஏன்னா எண்ண ஓட்டங்கள் ரொம்ப வேகமா இருக்கும். எண்ணத்தோட நம்மளும் அப்படின்னா எண்ணம் எண்ணமா போயிட்டு இருக்கும். இப்போ எண்ணம் வந்தது, இந்த எண்ணம் வருது, இந்த எண்ணம் போறது அப்படிங்கறத நம்ம அப்சர்வ் பண்றதுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் மனசோடைய கண்ட்ரோல், மனசை அப்சர்வ் பண்ண தெரியணும். அப்போ எண்ணம் வர்றதும் எண்ணம் போகிறதும் நடுவுல எண்ணம் இல்லாம இருக்கிறதும் தெரியறதா? அப்போ எண்ணம் நான் கிடையாது, மனசு நான் கிடையாது, சிம்பிள் இல்லையா. அப்படி விருத்தி அபாவக விருத்தி பாவக, விருத்தியை இருப்பதும் இல்லாததும் இரண்டவற்றையும் இரண்டு நிலைகளும் எது ஒளிர் செய்கிறதோ அப்படிப்பட்ட வஸ்து சாட்சியாகும். அது தெரியறது மூலியமாக அது அதுதான் பிரம்மன், அதுதான் நானு. தஸ்ய புனக அங்கஹா குஹாயாம் பிரவேசகா நாஸ்தி. அங்க குஹாயாம் அப்படின்னா ஜெயிலுன்னு அர்த்தம். ஷரீரம் இது அர்த்தா, ஷரீரத்தை குறிப்பிடுறது. அப்போ இந்த ஷரீரம் எப்படி இருக்கிறது? ஒரு ஜெயில் மாதிரி இருக்கிறது. இந்த ஞானம் இல்லைன்னா இந்த ஷரீரம் என்னது? சரீரம் டு சரீரம், சரீரம் டு சரீரம். காந்தி ஜெயந்தி வர மட்டும் ரிலீஸ் ஆக முடியாது. எது காந்தி ஜெயந்தி?
ஞானாத்யேவது கைவல்யம் இல்லையா, தஸ்ய புனஹ மீண்டும் இந்த சரீரத்தில் இந்த சரீரம் பிரவேசகா நாஸ்தி. இப்படி பொயட்டிக்கா சிம்பாலிக்கா சொல்றது, ஓ ஆத்மா திரும்பி உடம்புக்குள்ள வராது அப்படின்னு தப்பா புரிஞ்சுட்டு கூடாது. இவ்வளவு நாள் படிச்சுட்டேன், ஆத்மா உடம்புக்குள்ள வர்றதும் இல்லை, வெளியில போவதும் இல்லை, நகர்றதும் இல்லை, அச்சலஹா அகர்த்தா அபோக்தா இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா இந்த சரீரம் அந்த சூக்ம சரீரத்தை குறிப்பிடறது. எப்ப வந்து அகம் கர்த்தா கர்த்திருவம் ஐ எம் த டுவர் அப்படிங்கிற தவறான அறிவு நமக்கு இருக்கோ, கண்டினியூஸா நமக்கு சூக்ம காரண சூக்ம ஸ்தூல சரீரமானது தொடர்ந்து நமக்கு இருந்துட்டு இருக்கும். அதனால என்னது, உடம்புக்குள்ள சூக்ம சரீரம் வரும். அதனால எல்லாமே அங்கேயே இருக்கக்கூடிய சைத்தன்யமானது சூக்ம சரீரத்தை ஆக்டிவேட் பண்ணும் அப்படி சொல்ல வருது. பிரவேசகா நாஸ்தி அப்படின்னா மீண்டும் ஒரு ஜென்மம், மீண்டும் ஒரு சரீரம், அல்லது இந்த சரீர திரயமானது டோட்டலா அவனுக்கு தத்துவத ஞாபகப்படுத்தினோம்னா சஞ்சித ஆகாமி பிராரப்த கர்மஹா நாஸ்தி எல்லாமே நஷ்யதி பஸ்மசாத் குருதே. அப்படி கர்மாவானது கிடையாது, ஏன்னா கர்த்திருவம் கிடையாது, ஏன்னா அவன் கர்த்தா என்கிற தவறான அறிவு நீக்கப்பட்டு அகம் அர்க்கர்த்தாங்கிற நிச்சய நிஷ்ட ஞானத்துல அவன் இருப்பதனால மீண்டும் ஒரு ஜென்மா கிடையாது. ஏன்னா நான் கர்த்தா அப்படிங்கிற விஷயத்திலேருந்து இப்ப எப்படி கிளைம் பண்றான், அகம் பிரம்ம, பிரம்மத்துக்கு சரீரம் உண்டோ புரியறது இல்லையா, அகம் நிர்குண பிரம்மம் அப்படிங்கிற விஷயத்த டோட்டலா ஓனர்ஷிப் பண்ணதுனால எல்லா விதமான பந்தங்கள் நீங்கி அவன் மீண்டும் ஒரு பிறவி எடுக்கிறது இல்லை. அல்லது இந்த பிறவி எடுத்தது ஒரு தோற்றம், பிறந்தது ஒரு தோற்றம், மரணம் ஒரு தோற்றம், நான் பிறப்புக்கும் இறப்புக்கும் சாட்சியாக அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய பிரம்ம சைத்தன்யம், எனக்கு பிறப்பு இறப்பு கிடையாதுங்கிற சரியான அறிவு. திரும்பியும் நான் பிறந்தேன் இதுமே சாக போதுமே மரணம் கிடையாது அப்படிலாம் தப்பா புரிஞ்சக்கூடாது. இதுக்குதான் வந்து மிருத்யோர்மா அமிர்தங்கமய, நான் எப்பவுமே அமிர்தஸ்வரூபம்னு உணர்ந்து தான் இந்த பிரம்ம ஞானம். அடுத்தது என்னது, புது டாபிக் போற என்னன்னு படிச்சுட்டு இதோடைய அறிமுகம் பார்க்கலாம். இன்னைக்கு எவ்வளவு டைம் இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல வேணா ஸ்லோகத்துக்குள்ள போலாம். ज्ञाते वस्तुन्यपि बलवति, ज्ञाते वस्तुन्यपि बलवति वासनानादिरेषा, वासनानादिरेषा कर्ता भोक्ताप्यहमिति दृढा, कर्ता भोक्ताप्यहमिति दृढा यास्य संसार हेतुः, यास्य संसार हेतुः प्रत्यग्दृष्ट्यात्मनि निवसताम्, प्रत्यग्दृष्ट्यात्मनि निवसताम् सोपनेया प्रत्यात्मना, सोपनेया प्रत्यनान् स्थापनेया प्रयत्नात्, स्थापनेया प्रयत्नात् मुक्तिं प्राहुस्तदिह मुनयः, मुक्तिं प्राहुस्तदिह मुनयः वासनातानवं यत्, वासनातानवं यत् वासना, वासना என்ன வாசனை, பரிசுரம் பத்தி சொல்ல போறேலா, இது தமிழ் வாசனை கிடையாது. இங்க என்னது அப்படின்னா இந்த வாசனாங்கிற டாபிக் உள்ள போகிறோம். இங்க இப்ப என்டர் பண்றக்கூடிய டாபிக் வந்து அதே நிதித்தியாசனமானது. அப்போ பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி, 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 ஆத்மனி பாவய, பிரம்ம தத்துவமசி பிரம்மன் தான் நான், நான் தான் பிரம்மன் அப்படின்னு மீண்டும் மீண்டும் மனசுல பொருத்துறதுக்கு அதோடைய என்ன பர்பஸ், எதனால, ஏன் நீங்க யாருமே கேட்கவே இல்லையே என்ன இவ்வளவு நாள். நீங்க ஞானம் சொல்றேன், ஞான பலம் சொல்றேன், ஏன் ஞானத்தினாலேயே ஞான பலம் கிடைச்சிடாதா, திரும்பி ஏன் பண்ணணும் அப்படின்னு நீ க்வெஸ்சனே கேட்கல. ஏன் தெரியுமா நீங்க கேட்கல, உங்களுக்கு கிளாஸ் சொல்லும் போதே டக்குன்னு எல்லாரும் புரிஞ்சுட்டு அது வந்து ஒரு சந்தோஷமான உங்களுக்கு கிரெடிட் கொடுக்குறேன், ஆனஸ்டா, ஒன்னும் கிண்டெல்லாம் பண்ணல, கோச்சுக்காதீங்க. ஓகே, அப்போ இங்க சம்ஸ்காரம் வியாசனால என்னது, சம்ஸ்காரம், எது சம்ஸ்காரம், எதை ஹேபிச்சுவல்ஸ் சொல்றோமோ, எது ஹேபிட்னு சொல்றோமோ, அல்லது உன் பழைய எக்ஸ்பீரியன்சஸ் உடைய பழைய விஷயத்துடைய இம்ப்ரெஷன், இம்ப்ரெஷன் ஒரு வேற வேற வார்த்தை நான் சொல்றேன்,
இல்லையா சம்ஸ்காரம்ங்கிறது வந்து ரொம்ப அப்ராப்ரியேட்டான விஷயம் அதோடைய டிரான்ஸ்லேஷனை வச்சுக்கலாம் வாசனா அப்படின்னு நமக்கு தெரியும் பூர்வ வாசனா இருக்குன்னு பொதுவா நம்ம இதை கேட்டிருக்கோம் இல்லையா அப்போ இந்த வாசனாங்கிறது வந்து ரொம்ப டெக்னிக்கலான விஷயம் அதையும் நம்ம டெலிபரேட்டா ஹேண்டில் பண்ணறதுக்கு தான் அந்த வாசனா தான் இந்த ஞான பலத்துக்கு அப்டக்கலா இருக்கு அப்படின்னு நிரூபணம் பண்ணி அதனால இத்தனை நேரம் நம்ம படிச்சதெல்லாம் இந்த ஒரு பத்து ஸ்லோகத்தை ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் அப்படின்லாம் படிச்சு பிரம்ம தத்துவசி பாவயாத்மனிங்கிறது ஏன் பண்ணணும் அப்படின்னா இந்த மனசு எதை வந்து பழக்கப்பட்டது அந்த பழக்கத்துல அது வந்து திருப்பி திருப்பி எண்ணங்கள் வரும்னு சொல்றோமோ எப்படி அந்த மனசு வந்து ஞானத்தை ரிசீவ் பண்ணாத மாதிரி எதெல்லாம் ஆப்ஸ்டக்கலா இருக்குன்னு சொல்லப்படுறோமோ என்ன மனசு பழைய பழக்கம் பேராண்டின்னு எதை சொல்றோமோ இது எல்லாம் இதோடைய மூல காரணம் என்ன அப்படின்னா வாசனா வாசனா சம்ஸ்காரா எப்படிப்பட்ட பழக்கம் எப்படிப்பட்ட அதே வாசனை எப்படி சொல்றோம்னா விபரீத பாவனா விபரீத பாவனா விபரீதம் ஆப்போசிட் எதற்கு ஆப்போசிட் அகம் பிரம்மாஸ்மிக்கு விபரீதமா எப்படிப்பட்ட எண்ணங்கள் மனசுல தோன்றுகிறதோ அந்த விபரீத பாவனா தான் ஜீவ பாவனான்னு சொல்றோம் ஜீவ பாவ அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே நீங்க வார்த்தைகளை ரொம்ப சிம்பிளா இருக்கும் இதை புரிஞ்சுண்டா போதும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினோம்னா போதும் அப்படி இந்த சம்ஸ்காரம் தான் இந்த வாசனா தான் இந்த ஜீவபாவம் தான் ஞான பலத்துக்கு தடையாக இருக்கிறது அப்டக்கிளாக இருக்கிறது அல்லது பிரதிபந்தமாக இருக்கிறது அப்போ என்ன பண்றது சொல்றாரு ஆச்சாரியார் சாஸ்திரம் என்ன சொல்றது ஆச்சாரியர்லாம் அவர் ஏதோ சொல்ற நம்ம கேட்கணுமா அப்படி இல்லை ஏ நவா அரே மைத்ரேயி திருஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்யாசனத்தவ்யா உபநிஷத்தோட வாக்கியம் இல்லையா அப்போ அந்த நிதித்தியாசனம்ங்கிறது என்ன பயிற்சி இந்த வாசனையினால் எதெல்லாம் நமக்கு ஞான பலத்தை பிளாக் பண்ற மாதிரி பைப்ப திறந்தா தண்ணி வரல டேங்க் ஃபுல்லு அறிவு இருக்கு புத்தியில ஃபுல்லா தெல்ல தெளிவா இருக்கிறது டேப்ல தண்ணி வரல ஓ அறிவு இருந்தா தண்ணி வராதா அப்படி யோசிக்காதீங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட கூடாது இல்லையா நடுவுல ஏதோ தடை இருக்கிறது பைப் டேப்ப சரி பண்ண வேண்டாம் தண்ணி ஏத்த வேண்டாம் என்ன பண்ணணும் நடுவுல இருக்கிற தடையை ரிமூவ் பண்ணி விட்டுணும் அந்த தடை எப்படி இருக்கிறது அப்படின்னா வாசனாமயம் அதனால இந்த டாபிக்கு பேர் என்ன வாசனா க்ஷயா க்ஷயம் அப்படின்னா நீக்கிறது நெகேட் பண்றது அறிவினால் நீக்கிறது பிசிக்கலா எதத்தையும் எடுத்துன்னு போக முடியாது ஸ்கேன்லயே வராது நம்மளுடைய மனசு அந்த கரணம் இல்லையா அதனால இங்க என்ன க்ஷயம் அப்படின்னா நெகேஷன் எந்த பழக்கத்தை நம்ம வந்திருக்கோமோ அதையும் எண்ணங்கள் ரூபமா ஹேண்டில் பண்றது நீக்கிறது அறிவினால் நீக்கிறது அதனால எந்த அறிவினால் நீக்க முடியும் அடைந்த அறிவு சிரவண மனனத்தில் எது ஊர்ஜிதம் செய்யப்பட்டதோ தெல்ல தெரிவான அறிவு அது திருப்பி திருப்பி நம்ம மனசுல மனச சஞ்சரே ஒரு நூறு தடவை பாடியிருப்போம் அந்த பாட்டை பிரம்மணி மனச சஞ்சரே சரியா நெக்ஸ்ட் டைம் யாராவது நம்ம கிளாஸ் நேர்ல வரும்போது யாருக்கு பாட தெரியுமோ அதை நான் பாட சொல்லுவேன் ஓகே அப்போ இந்த அதனால இந்த வாசனா வந்து பிரதிபந்தமா இருக்கிறதுனால இந்த வாசனா க்ஷயம் வந்து பண்ணப்பட்டது அதனால இந்த வாசனா க்ஷயம் அல்லது மனோநாசம் இது வந்து ஒரு பிரக்ரியா ஒரு வழிமுறை இந்த டீச்சிங்கு இது முக்கியமா எங்க ஆகிறது அப்படின்னா யோக வாசிஷ்டத்துல இருந்து நமக்கு தெரியாது வால்மீகி ராமாயணத்துல யோக வாசிஷ்டம்னு இருக்கிறது யாருக்கு இந்த யோக வாசிஷ்டம் நம்ம எப்படி கிளாஸ் கேட்டோமோ ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அப்போ கிளாஸ் கேட்டார் தன்னுடைய குரு கிட்ட அதற்கு பேரு யோக வாசிஷ்டம் நம்ம என்ன டெய்லி ஒரு கிளாஸ் கேட்கிறோம் அவர் தொடர்ந்து வந்து ஒரு ஒரு பல லட்சம் ஸ்லோகம் கேட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி ஓகே அப்போ இந்த நிதித்தியாசனத்துடைய பலனாக எந்த மோட்சம் முக்தி நம்ம சொல்றோமோ அல்லது இங்கேயே இப்போவே மோட்சம்னு சொல்லப்படுகிறதோ அந்த ஜீவன் முக்தி எப்படி வாசனா க்ஷயம் பண்றது மூலியமா தான் நமக்கு பரிபூர்ணமா கைகூடுறது அப்போ இந்த வாசனா க்ஷயம் அல்லது மனோநாசமானது என்னது அப்படின்னா எந்த ஹாபிட்ஸ் எந்த ஹாபிச்சுவல்ஸ் எந்த இம்ப்ரெஷன்ஸ் அல்லது எந்த பழக்கம் சம்ஸ்காரமானது நமக்கு
வாசனா ரூபமா இருக்கிறதோ சரி சம்ஸ்காரங்கிறேன் வாசனாங்கிறேல் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னா நம்ம தத்துவ போதம் படிச்சுட்டோம். அந்த கரணத்துல என்ன ஃபேக்கல்டிஸ் இருக்கிறது, எப்படி இருக்கிறது, நாலு விதமா, மனசு, புத்தி, அகங்காரம், அப்புறம் சித்தம். இந்த சித்தத்துல வந்து மெமரின்னு சொல்லப்படுது, நிறைய விஷயம் ஸ்டோர் செய்யப்பட்டது. கரெக்டா? மனசு, புத்தி, சித்தம். அந்த சித்தத்துல வந்து நிறைய விஷயம் ஸ்டோரேஜ் ஆயிருக்கிறது. இப்போ என்ன ஸ்டோரேஜ் ஆயிருக்கிறது, புரியுறதா? என்ன ஸ்டோரேஜ் ஆயிருக்கிறதா? ஐ ஆம் த ஸ்மால், நான் வேற, எல்லாத்தோட வேற, நானும் பரமாத்மா வேற வேற. இந்த ஃபண்டமெண்டல் அஜ்ஞானத்தினால ஏற்படக்கூடிய என்ன பத்தின மிஸ்டேக் நாலேஜும் போய் உட்கார்ந்துருக்கிறதுக்குள்ள, புரியறது இல்லையா? அப்ப என்ன ஆயிடுறது? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து பேசிக், இதுதான் டோட்டல் கான்செப்ட். இந்த சித்தம் என்ன நமக்கு எப்போ ஈடுபடுறது அப்படின்னாக்க, சில விஷயம் நம்ம ஸ்பான்டேனியஸா பண்ணுவோம். நான் உங்களோட வீக் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சிருந்து வச்சுக்கோங்க, அதை நான் எப்பெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னு டக்குன்னு அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன். நீங்க ஓட்டுறது அப்படிலாம் சொல்றது இல்ல, என்ன ஓட்டுறது, இந்த இடத்துல அவன் இப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரிஞ்சு அதை வெளியிட்டு டெலிபரேட்டா இன்வோக் பண்றது, இதெல்லாம் சாதாரணமான ஒரு ரொம்ப கிராஸான எக்ஸாம்பிள். இங்க என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, சில பழக்க வழக்கங்கள் நமக்கு ஸ்பான்டேனியஸா இருக்கும். நம்ம யோசிச்சோ பிளான் பண்ணியோ சில சில ரெஸ்பான்சஸ், சில சில வெளிப்பாடுகள் நமக்கு அப்படி இருப்பதில்லை, நேச்சுரலா பண்ணுவோம். இப்படி சொன்னா எப்படி பண்ணுவான், என்னுடைய 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 கேரக்டர் அப்படி, என்னுடைய குணம் அப்படி, என்னுடைய ஸ்டைல் அப்படி, அப்படிலாம் சொல்றது எது சொல்றோம் அப்படின்னா, நேச்சுரல் நம்ம என்ன, எப்படி நம்மளுடைய டோட்டலா சாஃப்ட்வேர் எப்படி இருக்கிறதோ அதுக்கேத்த மாதிரி இருக்குது. அப்போ அதுதான் நம்ம சம்ஸ்காரம்னு சொல்றோம். இது எல்லாம் சித்தத்துல பதிவு செய்யப்பட்டது. எப்போ எப்போ வந்தது சித்தம் அப்படின்னா, ஜென்மாந்திரமா வந்தது. நம்ம எந்த ஜென்மால, போன ஜென்மால, சப்போஸ் நம்ம போன ஜென்மால வந்து ஒரு எரும மாடா இருந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த எரும மாடோடைய சம்ஸ்காரம் கொஞ்சம் இருக்கும். சில பேர் வயலண்டா பிஹேவ் பண்ணினா, சில பேர் காக்கத்துக்கு கத்தின்றே இருந்தா, ஏதோ ஒரு ஹேபிட்ல வந்து இந்த சரீரத்துல அதை வெளிப்படும். ஏன் இப்படி இந்துக்கெல்லாம் கத்துறாங்க அப்படின்னு டக்குன்னு தோணும், ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு தோணும். அது ஏதோ ஒரு ஒரு இதனால நேச்சுரலா அதோடைய ரியாக்ஷன் சொல்லப்படும், ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். அது எதனால அப்படின்னா, சித்தத்துல ஸ்டோர் செய்யப்பட்ட அந்த பழக்கங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணோம் எந்த சிச்சுவேஷனுக்கும். ஆல்ரெடி அது மாதிரி நிறைய பண்ணிருப்போம் முன்னாடி, நமக்கு அதெல்லாம் தெரியாது. அதை வந்து வாசனா, அது வந்து வாசனா ஜன்ய ஸ்மிருதி. அந்த வாசனா எப்படி இருக்கிறதுனாக்க, எண்ணங்களுக்கு பீஜமாக, அதற்கு சீடாக இருக்கிறது. வாசனா எப்படி இருக்கிறது, ஸ்டோரேஜ் வந்து அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிறது, பீஜ அவஸ்தால இருக்கிறது. அதோடைய வெளிப்பாடு தான் நமக்கு எப்படி வருது, எண்ணங்கள் ரூபமா சூக்ஷ்ம இதுல வருது, அந்த எண்ணங்கள் தான் ஆக்ஷனா வருது. இது ஜெனரல் விஷயம். அப்போ இங்க அது பீஜ அவஸ்தால இருக்கிறதுனால, அது சீடுல இருக்கிறதுனால அந்த வாசனாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஏன், எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறதுங்கிறதுக்கு அது காரணமாக இருக்கிறது. அப்போ அதோடைய எஃபெக்ட், அதோடைய காரியம் என்ன அப்படின்னா, எல்லா விதமான எண்ணங்கள் அதோடைய ஆக்ஷன்ஸ். அப்போ சாதாரணம் என்ன சொல்லுவோம், ஏன் இப்படி இம்பல்சிவா பண்ற, ஏன் டக்குன்னு இப்படி பண்ணிடுற இல்லையா? அப்போ இன்னொரு அழகான வார்த்தை, உணர்ச்சி வசப்பட்டேன் இல்லையா, அல்லது என்னது, இயல்பா நேச்சுரலா ஒண்ணு பண்றது இல்லையா. அப்போ இயல்பான என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, உணர்ச்சி வசப்படுறது ஒரு பக்கம், நம்ம யோசிச்சு பண்றது இல்ல, பிளான் பண்ணி உணர்ச்சி வசப்படணும்னு பண்றது இல்ல யாரும் இல்லையா. அதுக்கப்புறம் சில ஆக்ஷனுக்கு நமக்கே தெரியாம நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற யோசனைக்கு நம்மள ஆளாக்கக்கூடிய அந்த ஆக்ஷனுக்கு எது நமக்கு தெரியாமையே ஒரு விஷயம் தூண்டுதலாக இருக்கிறது. வாசனாங்கிறது என்னன்னு புரிய வைக்கிறதுக்காக நான் என்னுடைய முயற்சி இல்லையா. அப்போ அந்த விஷயம் தான் வாசனா. டெலிபரேட்டா பண்றது இல்ல, யோசிச்சு பண்றது இல்ல, எது சுயமாக அல்லது ஸ்பான்டேனியஸாக எது வருதோ அதுக்கு வாசனாக்கு என்ன லட்சணம் அப்படின்னா, திருட பாவனையா தெத்வா பூர்வாபர விசாரணம் எத ஆதானம் பதார்த்தசிய வாசனாசா பிரகீர்த்திதா. அழகான நம்மளுடைய கலாச்சாரத்துல, நம்மளுடைய தர்மத்துல எந்த விஷயம் எடுத்திருந்தாலும் அதுக்கு ஒரு
லட்சணம் சொல்லிடுவோம். இப்படிதான் நம்மளுடைய படிப்பு இருந்தது, எஜுகேஷன். ஏதாவது வார்த்தை இருந்தா அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கும். அந்த எல்லா ஸ்லோகமும் எப்படி நம்ம விஷ்ணு சாஸ்திரம் மனப்பாடமா சொல்லுவோமோ எல்லாத்தையும் ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணிட்டோம்னா எல்லாமே நமக்கு படிச்ச மாதிரி கணக்காயிடும். அப்ப இதுக்கு ஒரு ஸ்லோகம் என்னது, பதார்த்தசிய ஆதானம். அப்போ பதார்த்தசிய ஆதானம்னா இந்த இடத்துல என்ன சொல்றது, எந்த விதமான எனி கைண்ட் ஆஃப் எனி விதமான செயல்பாடு, எந்த செயல்பாடுல நம்ம ஈடுபடுறோமோ, எப்படி ஈடுபடுவோம் அப்படின்னா தெக்த பூர்வ விசாரணம், தெக்த பூர்வ விசாரணம் அல்லது முன்னாடி இப்படி நம்ம யோசிச்சு இப்படிப்பட்ட செயல் நம்ம பண்ணியிருக்கோமா, அதுல என்ன விதமான நிகழ்வு ஏற்பட்டது, எந்த விதமான அனுபவங்கள் ஏற்பட்டது, இப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு எந்த விதமான யோஜனைகள் இல்லாமல் தெக்வா விசாரணம். அப்புறம் என்ன, பூர்வ விசாரம். இப்படி நம்ம இப்படி பேசினா இப்படி ஆகுமே அப்படின்னு போன வாட்டி பட்டோமே, என்ன கை சுட்டதே அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, போன வாட்டி பட்டோமே, அதெல்லாம் யோசிக்காமயே திரும்பி அதே விஷயத்த நம்ம பண்ணுவோம். பூர்வ விசாரணம் தெக்த. அதுக்கப்புறம் என்ன, அபர விசாரணம் அப்படி தெக்த. இது சொல்றதுனால ஒரு நிகழ்வு நம்மளுக்கு ஏற்படுமே, கான்சிக்வன்ஸ் என்ன அதையும் யோசிக்காமல் திருட பாவனையா, திருட பாவனையா அப்படின்னாக்க மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன், இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் செயல்பாடு, இப்படி விசாரணம் இப்பவும் இப்ப பண்றது நிகழ்வும் விசாரிக்காம முன்னாடி நடந்ததும் விசாரிக்காம இந்த செயல்பாடு திருட பாவனையா திருப்பி திருப்பி அதை தொடர்ந்து பண்ணினதுனால அப்படி பண்ணப்படுறது திருட பாவனையா தெக்வா பூர்வா பூர்வ பூர்வாபர விசாரணம் எது ஆதானம் பதார்த்தசிய, எப்படி அது செயல்படுகிறதோ அதற்கு பேரு பிரகீர்த்திதா வாசனையா, அதுதான் வாசனா அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா, எது ஸ்பான்டேனியஸா யோசிக்காமல் விசாரணம் செய்யாமல் சிந்திக்க முடியாமல் உணர்ச்சி வசப்பட்டோ இல்ல நமக்கு தெரியாமையே ஒரு விஷயம் தூண்டுதலாக இருந்து அதனால ஒரு செயல்பாடு ஏற்படுறது, இயல்பா ஒரு விஷயம் செய்யறோம் இப்படி எல்லாம் சொல்லப்படுறது இல்லையா, இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் வந்து வாசனா. அந்த வாசனா வந்து என்ன ஆகிறது, அதே வாசனா தான் நான் அஜ்ஞான காலத்துல அகம் ஜீவா அகம் லிமிட்டெட் ஐ ஆம் த லிமிட்டெட் ஐ ஆம் த இன்சிக்னிபிகண்ட் அப்படிங்கிற வரையறைக்குட்பட்டவனாக நான் என்ன கருதி விஞ்ஞான காலத்தில் இருந்திருக்கேன் இல்லையா, அது உட்பட எல்லாமே வாசனாரூபமாக இருப்பதனால் இந்த ஞானத்துக்கு பிறகு அல்லது ஞானத்தோடைய டோட்டல் சாதனா எங்க கம்ப்ளீட் ஆகிறதுனா இந்த வாசனாவையும் ஒன்றொன்றாக அதை நீக்குவது மூலியமாக இந்த ஞான பலனான கை கூடுறது அல்லது அகம் பிரம்மாஸ்மி நான்கிற விஷயத்துக்கு தடையற்ற ஞானமாக எது அமையிறதுன்னா இந்த வாசனையும் அதுக்கு தடையாக இல்லாம அளவுக்கு நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம சாதனா பண்ணி இந்த வாசனாவை நீக்கப்படுறதும், நீக்கப்படுறதுன்னா என்னன்னு அடுத்த கிளாஸ் சொல்றேன், அது வந்து நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்கிறது. சோ நிதித்தியாசனம்ங்கிறது வந்து எப்படி தியானம்னு சொன்னமோ அந்த தியானம் எதற்காக சொல்றோம் அந்த விஷயத்த எப்படி பண்ணணும்ங்கிற டீடைல்ஸ் ரொம்ப அழகா நமக்கு ரொம்ப சட்டலா நம்ம வந்து பண்றதுக்கான அமைப்பா இங்க இருக்கு. ஃபர்தரா நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.